ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் டென்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி தான். அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரைவேட் ஜாப்ஸ். இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர் விருப்பப்படுறீங்களோ இல்லை உங்கள் சொந்த ஊர்லேயே வேணும் அப்படின்னாலும் கூட வந்து அங்கேயே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 8929 பணியிடங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு கீழே வரதுனால நீங்கள் ட்ரஸ்டபுளாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை பொறுத்தளவுக்கு எந்த விதமான எக்ஸாமோ எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒரு சில பக்கம் இருக்கும், ஒரு சில பக்கம் இன்டர்வியூவும் இருக்காது, டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் சேலரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங், ஏன்னா இதில் 10th எனி டிகிரி பிஇ எம்இ எம்டெக்கு எம்எஸ்சி இந்த மாதிரி எந்த டிகிரி முடித்தவங்களும் கூட அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ், வேரியஸ் ஜாப்ஸ் இருக்கிறனால சேலரி 15,000 மந்த்லி சேலரி 50,000 சம் கம்பெனிஸில் அதுக்கும் மேலேயும் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்க முடியும். வாங்கி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இனி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட். இதை பார்க்குறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதேமாதிரி ப்ரைவேட் ஜாப்ஸ், அப்ராட் ஜாப்ஸை பற்றின வீடியோஸ் அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இனி பார்க்கலாம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கேரியர் சர்வீஸ். இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றின அப்டேட்ஸ் அந்த கம்பெனிக்காரங்க இதில் போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இதில் டைரெக்டாக நம்ம பார்த்துக்க முடியும். இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு தாண்டி பெங்களூரில் ஏதாச்சும் ஜாபை தேடணும்னு சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் கூட பார்த்துக்க முடியும். வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் அப்படிங்கக்கூடியது. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணக்கூடியது இருக்கும், செலக்ட் கேட்டகரி இருக்கோ அதிலே நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான கேட்டகரியில் வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள எந்த ஸ்டேட்டு எந்த யூனியன் டெரிட்டரி ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை கீழே போனீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு இருக்குது பாருங்கள். இதில் 8929 வேக்கன்சிஸ் இப்போ கரண்ட்டில் இருக்குது. இதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது கீவேர்டு, ஜாப் லொக்கேஷனு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் சேலரி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த கீவேர்டை சர்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கீவேர்டில் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் வேலை தேடுறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு டீச்சிங் ஜாப்ஸ் தேடுறீங்க, இல்லை சேல்ஸ் ஜாப் தேடுறீங்க, இல்லை ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் தேடுறீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷனில் உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஜாப் இருந்தால் ஓகே, ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு உங்கள் ஊர் இல்லை உங்கள் நீங்கள் எங்கே சென்னை போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு சென்னைன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துடும். இப்போ நம்ம கீழே போகலாம் டைரெக்டாக, என்னென்னா நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேசிக்காக லாஸ்ட்டாக அப்லோடு பண்ண ஜாப்லேருந்து, அதாவது லாஸ்ட்டாக எந்த ஜாப் அப்லோடு பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்னு வந்திருக்கு. இதில் கியூஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் கோயம்புத்தூர், இதோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஆனம்க்கு 1,50,000 to 2,00,000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரீட் மோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ப்ரொஃபைல்குள்ளே போகும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செக்டார், அதாவது ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸில் சேல்ஸு கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன்னா கிராஜுவேட். அடுத்தது ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர். சேலரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 1,50,000 to 2,00,000. ஜென்டர் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸை பொறுத்தளவுக்கு 20. இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளைங்கிறத கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டைரக்டா அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஊரில் நம்ம பார்க்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா இப்போ சென்னைன்னு வந்திருக்கு பாருங்கள். சென்னையில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி எக்ஸிக்யூட்டிவ், சிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இதில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே டைரெக்டாக போகும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் ஊருக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த புதுச்சேரி அப்படின்னா இந்த ஜாப் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா உள்ளே டைரெக்டாக போனதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறோம், அதாவது ஜெயம் ஆட்ஸ் ஈவெண்ட்ஸ், குவாலிட்டி செக்கிங், அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், இதோட ரோலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அதேமாதிரி டிப்ளமோ ஆஃப்டர் 12th கம்ப்ளீட் பண்ணி டிப்ளமோ முடிச்சுருக்குன்றிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 12,000, அதாவது 12,000 to 15,000 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 20. இவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, இல்லை டைரெக்டாக இந்த அப்ளைங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். முதல்ல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற நியூ யூஸராக இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து டைரெக்டாகவே வந்து அவங்களோட நம்பரோ இல்லாட்டி மெயில் ஐடியோ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்கு பாருங்கள். இது புதுச்சேரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் 60 pages டோட்டலாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பேஜஸாக போகும்போதும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரியான ஜாப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இதுக்குள்ளே போய்ட்டு கீவோர்டோ இல்லாட்டி ஊரோ, இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய்ட்டு ஈரோடு அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வரும். இதில் ஈரோடுங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஈரோடு ரிலேட்டடான ஜாப்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஈரோடு ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ப்ரொவைடு இதுக்குள்ளே வந்துடும். இதை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.